கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசையா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்த்தீர்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாட்களிலே உன்னுடைய பழைய வாழ்க்கையிலே உனக்கு எத்தனையோ கசப்பான காரியங்கள், வருத்தமான காரியங்கள், வேதனையான காரியங்கள், துன்பமான காரியங்கள், துக்கமான காரியங்கள், அடிமைத்தனமான காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கலாம். எத்தனையோ கஷ்டமான காரியங்கள், நஷ்டமான காரியங்கள், வருத்தமான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள், கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, வேதனையான காரியங்கள், துன்பமான காரியங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிற ஒரு காரியம் என்ன? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் கூறுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாளிலே ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்யப்போவதாக உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ இத்தனை வருடங்களாக எத்தனையோ கஷ்டம், நஷ்டம், துன்பம், வேதனை, வியாதி, துக்கம், பிரச்சனை எல்லாம் நீ அனுபவித்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அன்பு செலுத்தி அதிசயமாய் உன்னை நடத்தி வந்திருக்கிறார். உனக்கு வந்த எத்தனையோ வேதனைகள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் பாதுகாத்து உன்னை காப்பாற்றி வந்திருக்கிறார். எனக்கு எப்போது வாழ்க்கை வரும், எனக்கு எப்போது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுவு காலம் வரும், எனக்கு எப்போது ஒரு நல்ல காலம் வரும் என்று ஏங்கி காத்து தவித்து கொண்டிருக்கிறாயா என் சகோதரனை, சகோதரியே? இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறக்கூடிய ஒரு காரியம் என்ன? நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, நாம் ஆண்டவருக்குள் இருந்தால் எல்லாமே நமக்கு புதிதாகிறது, எல்லாமே புதிதாகிறது. நம்முடைய உள்ளம் புதிதாகிறது, நம்முடைய இல்லம் புதிதாகிறது, நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செய்கை எல்லாமே புதிதாகிறது. ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ ஆண்டவருக்குள் நீ இப்போது இருக்கிறாயா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாக நாம் பார்க்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாக பார்க்கிறோம். உன்னுடைய முகமே புதிதாக மாறிவிடும். நீ ஆண்டவருக்குள் இல்லாமல் இருந்தபோது உன்னுடைய முகம் எப்படி இருந்தது? உன் ஃபோட்டோவில் பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் ஆண்டவருக்காக நீ வாழ்க்கையிலே நீ ஜீவிக்கும்போது, ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக ஜீவிக்கும்போது, ஆண்டவருக்கு நீ ஒருவேளை ஊழியம் செய்யும்போது, இந்த நாட்களில் உன்னுடைய முகத்தை பார், நீயே பார் எத்தனை வித்தியாசங்கள். ஆகவே நீ கிறிஸ்துவுக்கில் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறாய். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் நீ இத்தனை வருடங்களாக எந்த காரியத்திற்காக காத்திருந்தாயோ, எந்த நோக்கத்திற்காக நீ காத்திருந்தாயோ, உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்லி நீ எதற்காக காத்திருந்தாயோ, உன்னுடைய ஆம்பிஷன் என்ன, அதற்காக எத்தனை வருடங்களாக நீ காத்திருந்தாயோ, ஆண்டவர் கூறுகிறார், இதோ புதிய காரியங்களை, புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நான் செய்யப்போகிறேன் என்று இந்த நாளிலே
கூறுகிறார் பிரியமானவர்களே. உன்னுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவரை நீ எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறாய்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் கூறுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நாம் ஜெபத்தில் ஆண்டவரிடத்திலே எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிப்போமே ஆகில், நாம் பெற்றுக்கொள்வோம் என்றல்ல, பெற்றுக்கொண்டாயிற்று. ஆல்ரெடி வி காட் இட். ஆல்ரெடி நாம் பெற்றுக்கொண்டாயிற்று என்ன நிச்சயமாக வேதம் கூறுகிறது. உன்னுடைய விசுவாசத்தை பொறுத்து, உன்னுடைய விசுவாசத்தை பொறுத்து. நீ அரைகுறை விசுவாசித்தால் நடக்காது. முழுமையாக நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். பிரியமான என் சகோதரனை சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரனிலே ஜெபம் செய்கிறாயா? ஆண்டவரை நீ தினமும் நன்றி செலுத்துகிறாயா? ஆண்டவருக்கு நீ ஸ்தோத்திரம் செலுத்துகிறாயா? ஆண்டவருக்கு நீ காணிக்கை செலுத்துகிறாயா? பிரியமான சகோதரனை சகோதரி, காணிக்கை எங்கே செலுத்துவோம்? நீ சர்ச்சில் செலுத்து, விதவிதமான ஊழியக்காரங்களுக்கு கொடு, அல்லது சாப்பாடு இல்லாமல். ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ரோட்டில் போகும்போது எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் மயங்கி கிடக்கிறாங்க, துணி இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள். பிரியமான என் சகோதரனை சகோதரிய, அவர்களுக்கு எப்போதாவது நீ சாப்பாடு கொடுத்ததுண்டா? பிரியமான சகோதரனை சகோதரிய, எத்தனை பேர், ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் ஆறு பேருக்கு சமையல் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் இந்த நாட்களில் ரெண்டு பேருக்காவது அவங்க சாப்பாடு யாருக்காச்சும் கொடுக்குறாங்க. பிரியமான என் சகோதரனை என் சகோதரியே, கடந்த வாரத்தில் என்னுடைய மகன், என்னுடைய பேரன் பிறந்த நாள் அன்றைக்கு ஒரு 200 சாப்பாடு பட்டலம் எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு போய் அவர் விநியோகித்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயதான தாய் அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். அங்கே கொண்டு போய் அந்த மதிய பசியான அந்த வேலையை கொடுத்தபோது அந்த அம்மா சாப்பாடு என்று சொன்ன உடனே வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுமான்னு கொடுத்தபோது அந்த அம்மா ஒரு சத்தம் போட்டாங்க, பாருங்கள், ஏசப்பா என்று ஒரு சத்தம் போட்டாங்க. இங்கே சென்னையில் கில்பாக்கில் ஹாரிங்டன் ரோட்டில் ஒரு பயம் ஆயிடுச்சு. என்ன ஏசப்பாடு, ஐயோ என் மருமகம், எனக்கு சாப்பாடு எல்லாம் கிடையாது, போடி வெளியேன்னு சொல்லி துரத்தி அடிச்சிட்டா. நான் வேதனையோடு பசியில் காலையிலேருந்து சாப்பிடல, இப்போ 1:30 ஆகிறது மத்தியானம். வேதனையோடு நான் இங்கே வந்து உட்காந்து வானம் தண்ணாந்து பார்த்து நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆண்டவரே, என் மருமக, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பையனை வளர்த்துனேன், எவ்வளோ கூலி வேலை செஞ்சு என் பையனை வளர்த்துனேன், படிக்க வச்சேன், ஆனால் நேற்று வந்து என் மருமக எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி, உனக்கு சாப்பாடெல்லாம் கிட ஓடி போணும், விரட்டி அடிச்சிட்டா, கழுத்தை பிடிச்ச நான் வெளியே தள்ளிட்டான். நான் வேதனையோடு வந்து நான் இங்கே உட்காந்துருந்தேன் பசியில். ஐயோ, நான் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஏசப்பா ஒன்று நான் கேட்டேன். அடுத்த நிமிஷம் அழகான காரில் ஒரு அழகான தம்பி வந்து அழகான சாப்பாடு கொடுவார். என்ன அதிசயம்! அந்த அம்மா இப்படி ஜெபம் பண்ணுன்னே, என் மகனுக்கு என்ன செய்ய தெரியாமல் அதை அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டார். பிரியமான சகோதரனை சகோதரி, உன்னுடைய காணிக்கு நீ என்ன பண்ணுற? நீ ஊழியத்துக்கு கொடுக்குறியா? சபைக்கு கொடுக்குறியா? கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு கொடுக்குறியா? கிராமங்களில் நடந்து போய் ஊழியம் செய்ய ஊழியக்காரர்கள் கொடுக்குறியா? அல்லது வேறு விதங்களிலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு உன்னுடைய காணிக்கை கொடுக்கிறாயா? அல்லது ஆண்டவர் சொன்னாரே, பசியாய் இருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு அளிக்கவில்லை, உடை இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் உடை கொடுக்கலன்னு சொல்லி, நீங்கள் எத்தனை பேருடைய பசியை ஆற்றியிருக்கு? இந்த நாளில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் எத்தனை பேருடைய பசியை ஆற்றியிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில்? எத்தனை பேர், எத்தனை ஏழை மக்களுடைய மனசார் மனதார வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்துல்களை நீங்கள் பெற்றிருக்கீர்கள்? அதுதான் கடைசி வரைக்கும் வரும். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ இந்த உலக வாழ்க்கையில் நீ என்னென்ன நன்மை செய்கிறியோ, எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்கிறியோ,
ஆண்டவருக்காக நீ என்ன கஷ்டப்படுற, ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அன்பினால் தெரியப்படுத்தணும். வாய் சக்கரை, கை கொக்கரைன்னு சொல்லுவோம். வாய் மாத்திரம் சக்கரையாக இருந்தால் போதாது, அல்ல உன் உடம்பெல்லாம் சக்கரையாக இருந்தால் போதாது, உன் கையும் சக்கரையாக இருக்கணும். கையில் நீ கொடுக்கணும், விதவிதமான ஊழியங்களுக்கு கொடுக்கணும். நீயே கஷ்டப்படுற ஏழைகளுக்கு விதவிதமாக நீ கொடுக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும், ஃபீஸ் கட்ட முடியாத குழந்தைகளுக்கு நீ ஸ்கூல் ஃபீஸ் நீ கட்டணும். கடவுளுக்குன்னு நீ எடுத்து வச்சிரு ஒரு பகுதி, அது 10% 20% பழைய ஏற்பாடு காலத்தில் 10%, இப்போ நீ எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ 50% கொடுக்கலாம், 100% கொடுக்கலாம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளில் நீ யோசித்து பார், நீ என்ன செய்திருக்கிறாய். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை நீ செய்திருக்கிறாயா மற்ற மக்களுக்கு? பிரியமான என் சகோதரனே, சகோதரி, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். நீ மற்ற கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீ என்ன செய்தாய்? கஷ்டப்படக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு நீ என்ன செய்தாய்? ஒருவனுக்கு ஒரு சின்ன ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்குரிய பலனை ஆண்டவர் தராமல் போகவே மாட்டார். உனக்கு 100 ரத்தினியாக கிடைக்கும், உனக்கு 100 ரத்தினியாக கிடைக்கும். பிரியமா, நான் ஊழியத்துக்கு ஒரு கார் கொடுத்தேன், இன்னைக்கு ஏராளமான கார் ஆண்டவர் என்ன கொடுத்தார், எல்லாம் கிஃப்ட். பிரியமான சகோதரன், சகோதரி, இந்த நாளில் ஆண்டவர் கூறுகிறார், இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்ட பல இந்த பழசெல்லாம் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே நீ பயப்படாதே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாளிலே புதிய காரியத்தை செய்யப்போகிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நீ மற்றவர்களுக்கு புதிய காரியத்தை செய்திருக்கிறாயா? யோசித்துப்பா, நீ புதிய காரியங்களை மற்றவர்களுக்கு செய், ஆண்டவருடைய நாமத்தினாலே மற்றவர்களுக்கு செய், ஆண்டவர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இத்தனை வருடங்களாக எதிர்நோக்கி காத்திருந்த அந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார், அந்த புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீ விசுவாசி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். கர்த்தராமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபியும் உள்ள பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்களும் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வதாகவும் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இத்தனை வருடங்களாக ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி இருந்த தேவன், நாங்கள் இத்தனை நாட்களாக இத்தனை வருடங்களாக ஏங்கி தவித்த அந்த புதிய காரியத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய போகிறீர், வாக்கு கொடுத்து விட்டீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கட்டளைப்படி மற்ற ஏழைகளுக்கு உதவி செய்ய, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்ய, சபைகளை தாங்க எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவர், இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் என்ன புதிய காரியத்தை செய்ய போகிறீரோ ஆண்டவரே, நீர் செய்ய போகிறதற்காக நாங்களும் ஸ்தோத்திருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் இவை எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய இமெயில் ஐடி ravjaysingh@yahoo.com, ravjaysingh@yahoo.com. என்னுடைய விலாசம் 18 Harrington Road, செட்பட், சென்னை 31. நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.